ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்மே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 18/8/2023 17/9/2023 அப்போ வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 8/8/2023 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்க்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லிக்கு 12,200 ரூபாயிலேருந்து 67,100 வரைக்கும் சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுக்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும்ன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக 3,359 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாவட்ட மாநகர ஆயுதப்படையில் ஆண்களுக்கு வந்து வேக்கன்சி கிடையாது, பெண்களுக்கு வந்து 780 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுவே இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் ஆண்களுக்கு 1,819 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு இந்த பதவிக்கு வேக்கன்சிஸ் இல்லை. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறை மற்றும் சீர்திருத்தத்துறையில் வந்து இரண்டாம் நிலை சிறை காவலரை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 83 வேக்கன்சியும் பெண்களுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 86 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தீயணைப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 674 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து 2,576 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு 783 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே 3,350 வேக்கன்சி இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா இடஒதுக்கீடு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாரிசில் 10% முன்னாள் ராணுவத்தமாரி அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேலாம் இருக்காங்க பாருங்கள், ஆதரவட்ட விதைக்கு 3% கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான இடஒதுக்கீடு வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கம்யூனிட்டி வைஸும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பிரிப்பாங்க. அது நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்த வேலைப்புக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி போதுமானது. நீங்கள் 10th பாஸ் பண்ணி அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. மீதலையுமே நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 8/8/2023 நாளைக்கால ஒரு 10 to 11 இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. tnusrb.tngovernment.in இந்த வெப்சைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் போயிட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்தமான செலெக்ஷன் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போது, உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்க போது, எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போது, அதுக்கான சிலபஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாளைக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பார்த்தா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடும். அதை பார்த்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.